50 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் தன்னுடைய இனிமையான குரலால பாடி கோடி கோடி மக்களை மகிழ வைத்த மதிப்புக்குரிய எஸ்பிபி அவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று அபாய கண்டத்தை தாண்டிட்டாரு அப்படின்னு கேள்வி பண்றதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் தீவிர சிகிச்சையில் இருக்கிற எஸ்பிபி அவர்கள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி. 50 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் தன்னுடைய இனிமையான குரலால பாடி கோடி கோடி மக்களை மகிழ வைத்த மதிப்புக்குரிய எஸ்பிபி அவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று அபாய கண்டத்தை தாண்டிட்டாரு அப்படின்னு கேள்வி பண்றதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் தீவிர சிகிச்சையில் இருக்கிற எஸ்பிபி அவர்கள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி. எஸ்பிபி சார், அப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் வந்து டே டு டே லைஃப்ல கூடவே இருக்கிறாரு. அவர் எல்லாமே ஒரு வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா ஹீஸ் தே. எப்படி தினமும் காலையில் எழுந்திரிச்சு கடவுளை கும்பிடுறோம், அதே மாதிரி அவருடைய பாடல்கள் கேட்காம உலகத்தில் யாராலையும் இருக்க முடியாது, என்னால் இருக்க முடியாது. நான் காலையில் எழுந்திரிச்சதும் அவருடைய பாட்டு கேட்குறேன், வேலை செய்யும் போது அவர் பாட்டு கேட்குறேன், தூங்குறதுக்கு முன்னாடி அவர் பாட்டு கேட்குறேன், எங்கேயாவது பயணம் பண்ணும்போது அவருடைய பாட்டு கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கடவுள் மாதிரி இருக்கார். ஏன்னா என் ஃபோனில் அவருடைய பேர் வந்து எஸ்பிபி த காட் அப்படி தான் நான் வச்சுருக்கேன். கடவுளுக்கு சமம் அவர் நான் பார்க்குறேன். என்ன மாதிரி இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க, காத்துட்ருக்காங்க திரும்பி வருவார். ஏன்னா இன்றைக்கி கோவிடுக்கு பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, டாக்டர்ஸ் வந்து கிரிட்டிக்கல் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வருவார், திரும்பி வந்துடுவார், வரணும், எங்களுக்காக வரணும், திரும்பி பாட்டு பாடணும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். நான் மறுபடியும் அவரை சந்தித்து அவர்கிட்ட பேசணும், அவருடைய குரல் கேட்கணும், அவரை கட்டி பிடிக்கணும், அவருக்கு ஒரு டெடி பேக் ஹக் கொடுக்கணும், அவ்வளோ இருக்குது. ஸோ எஸ்பிபி சார், உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். வாங்க, திரும்பி வாங்க, நீங்கள் வருவீங்க. யூஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறந்த மனிதர் பார்க்கவே முடியாது. ஸோ கம் பேக், கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. கம் பேக் சார், கம் பேக் ஃபார் அஸ். எங்களுக்காக மீண்டும் வாங்க. We wait for you. Get well soon. பாலு, சீக்கிரமாக எழுந்து வா, உனக்காக காத்திருக்கிறேன். நம்முடைய வாழ்வு வெறும் சினிமாவோடு முடிந்து போவதில்லை, சினிமாவோடு தொடங்கியதும் அல்ல. எங்கேயோ மேடை கச்சேரிகளில் நாம் ஒன்று சேர்ந்து ஆரம்பித்த அந்த இசை நிகழ்ச்சி, அந்த இசை நமது வாழ்வாகவும் நமக்கு முக்கியமான வாழ்வுக்கு ஆதாரமாகவும் அமைந்தது. அந்த மேடை கச்சேரிகளிலே ஆரம்பித்த நமது நட்பும் இசையும் இசை எப்படி சுரங்களை விட்டு ஒன்றை ஒன்று பிரியாமல் இருக்கிறதோ, அதே போல் உனது நட்பும் என்னுடைய நட்பும், நமது நட்பு எந்த காலத்திலும் பிரிந்ததில்லை. நாம் சண்டை போட்டாலும் சரி, நம் இருவருக்குள் சண்டை இருந்தாலும் அது நட்பே, சண்டை இல்லாமல் போன போதும் அது நட்பே என்பதை நீயும் நன்றாக அறிவாய், நானும் நன்றாக அறிவேன். அதனால் இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன், நீ நிச்சயமாக திரும்பி வருவாய் என்று என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுகிறது. அது நிஜமாக நடக்கட்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். பாலு, சீக்கிரம் வா.